இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் இனிமேல் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் செய்து கொள்ள முடியும் என்று தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. இதற்கு முன்பெலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே திருத்தம் செய்து கொள்ள முடியும். இதற்கான அரசாணையை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்பெலாம் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் தான் திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ளலாம் என்று கூறியது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திருமண பதிவு பார்த்திங்கன்னா தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் திருமண பதிவு ஏற்கனவே பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டவங்க வந்து திருமணத்தை பதிவு செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் 2009 கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொண்ட இருவரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணி 90 நாட்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யணும். அப்படி இல்லைனா அதற்கு தனியாக அபராதமாக ஒரு அமௌண்ட்டு செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதற்கு முன்பெலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுடைய ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு தான் அதை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட அதிக பணமும் வசூலிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இதனால் கால உரிமை ஏற்பட்டது. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக பார்த்திங்கன்னா இனிமேல் திருமண சான்றை இணையதளம் வழியாக திருத்தம் செய்யும் வசதியை அறிமுகம் செய்து தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது. புதிய அரசாணையில் பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்லேயும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம், சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போக தேவையில்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் வந்து tnregnet.gov.in என்ற வெப்சைட் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய திருமணத்தை இது வரைக்கும் பதிவு செய்யாமல் இருந்தால் கூட tnregnet வெப்சைட் மூலமாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதை எப்படி பதிவு செய்யுது என்பது தெரியுன்னா அதற்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி உங்களுடைய மேரேஜை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் மற்றும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கும் சார் பதிவாளர் அலுவலகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டிலிருந்தே மொபைல் அல்லது லேப்டாப் பயன்படுத்தி tnregnet வெப்சைட் மூலமாக திருத்தம் செய்து கொள்ள முடியும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.